channel la na nariya beauty tips, lifestyle related videos, baby recipes ellame upload panirken. Paakkanum nenikiravanga enoda playlist check pannunga. Adhe maari subscribe panna maradiradinga. Future la nariya videos upload pannuven. Hello ellorukkum vanakkam. Mattum oru pudhu video la unga ellarume sandhikkaradhula rombave magichiya irukku. And in the video la na vandu oru DIY face pack unga kuda share panna poren. In the face pack vandu neenga title la paathirpeenga, combination and dry skin ku rombave nalla irukkum. And ungalku vandu normal skin ah irundha kuda neenga idhu try panni paakalam. In the face pack la vandu rendu rendu step mattum dhaan, indha rendu step me vandu romba effective ah irukum. Ippoda indha video shoot pandrathukku munnadi dhaan na face pack apply pannirken. So indha steps and procedures pathi solradhukaga konjam dress up pannittu vandirken. Mathapadi na skin la vandha endha vidhamana makeup um apply pannala except lipstick and kajal. So moisturizer vandu kuda na romba natural ah dhaan potruken. So adala enna endradhu indha video la ippa nama detailed ah paakalam. So first step endha skin type ah irundhalum panna vendiyathu nalla scrubbing. So scrubbing ki iniki na use panna porudhu coffee powder and honey. இந்த டிஐஒய் ஸ்க்ரப்பிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர். இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், என்ன பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் சேர்க்க பொழுது 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கூயாக இருக்கணும். அதாவது நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்கும். பட் உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி சோ நம்மளோட இன்ஸ்டன்ட் ஸ்க்ரப்பிங் ரெடி. ஸோ இந்த ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் ஸ்கின்ல அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் அப்ளை பண்ணிட்டு வர உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் காம்ப்ளெக்ஷன் கிடைக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பிளமிஷஸ் இருந்தாலும் முதல்ல அந்த இடத்துல இருக்கிற பர்டிகுலர் டெட் செல்ஸை நீக்கிட்டாலே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஸ்கின் வர வர அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்க்ரப்பிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்பயுமே கொஞ்சம் லேசாக சர்க்குலர் மோஷன்ஸில் ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணிட்டே வாங்க. அண்ட் சுகர் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து இது ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப லைட்டாக ஜென்டில் மோஷன்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். எப்பயுமே ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது அப்வர்ட் மோஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஸ்கின் வந்து ஈஸியாக சாக் ஆகாது, ஏஜிங் ப்ராசஸும் ஸ்லோ ஆகும். அண்ட் இன்னொரு டிப், எப்பயுமே மூக்கு சைடில் இருக்கிற ஏரியாவுமே வந்து ஸ்க்ரப் பண்ண மறந்துடாதீங்க. தனியாக அது மட்டும் கருப்பாக தெரியும், ஸோ அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் நல்லா ஜென்டில் ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸ்கின் நல்லா பிரைட் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான காஃபி ஸ்க்ரப்பிங் பண்ணதுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு நம்ம பர்டிகுலராக எந்த விதமான ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் ஹனி வந்து ஸ்கின்னை வந்து ஸ்டிக்கி ஆகுமா இல்லை வந்து இருக்கிற முடியெல்லாம் வந்து வெள்ளையாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து மித்து தான். ஹனி வந்து இஸ் இஸ் கிரேட் ஸ்கின் சாஃப்ட்னர். அண்ட் ஸ்கின்குள்ளே இருக்கிற அழுகு எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய தன்மை வந்து ஹனிக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக அதை யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு கூட. அடுத்தது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் அண்ட் பிரைட்னிங் ஃபேஸ் பேக். காம்பினேஷன் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் செக்ரீஷன் இருக்காது, பட் ஆயில் செக்ரீஷன் ஆரம்பிச்சதுன்னா அதிகமாயிடும். அதே மாதிரி ட்ரைனஸும் இருக்காது, பட் ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சுன்னா அதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். நார்மலாகவும் இருக்காது, ட்ரை ஸ்கின்னாகவும் இருக்காது, இடைப்பட்டது தான் வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ எந்த நேரத்தில் எது வேணாலும் ஆகலாம். ஒரு பிம்பிள் வந்துட்டா கூட போறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2-3 மந்த்ஸ் ஆக ஆகும். ஸோ செகண்ட் ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிரைட்னஸ் தெரியும். அதே மாதிரி பிளெமிஷஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு அந்த இருக்கிற இடம் இல்லைனா வந்து கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் அப்படி இல்லைனா ஏதாவது பேச்சஸ் வந்திருக்கும், ஸ்கின் அலர்ஜிஸ் வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கின் லைட்னிங் அண்ட் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் இப்போ ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப எளிதான இன்க்ரீடியன்ஸ் தான், வாழைப்பழம் அண்ட் ஹனி. ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ்லையுமே வந்து நல்ல பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையும் கொடுக்கும், அதே சமயத்தில் நல்லாவும் பிரைட் ஆகும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஹனி வந்து தேவையில்லாத அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஸ்கின்லேருந்து எடுத்துரும். ஸோ நல்ல ஒரு பளிச்சுன்னு லுக்கு கிடைக்கும். இப்போது இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு ஹனி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஹனி அண்ட் பனானா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சே கொஞ்சம் லிக்விடி ஆகிடும். ஸோ அது வரைக்கும் விடாதீங்க. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிட்டு உடனே இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அப்ளை பண்ணும்போது எப்பயுமே அப்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் பேக் ஸ்க்ரப்பிங் எந்த விதமான ஸ்கின் கேர் பண்ணும்போதும் மேல் டைரக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ ஸ்கின் வந்து நல்லா எழும்பி இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக ஏஜிங்கும் ஆகாது. அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கில் மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அண்டர் ஐஸ் அண்ட் அப்பர் ஐஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகாது. எப்பயுமே நீங்கள் ஹனி தயிர் அந்த மாதிரி சேர்க்கும் போது சுத்தமாக ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாது. அதனால் வந்து நீங்கள் கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியாவில் கூட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம திருப்பி இந்த ஃபேஸ் பேக்கை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடலாம். கோல்ட் வாட்டர்லேயும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லியூகாம் வாட்டர்லையும் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலாக மாய்ஸ்சரைசருக்கு நான் யூஸ் பண்ண போகிறது கோக்னட் ஆயில். தேவைப்படுச்சா நீங்கள் டோனர் இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த க்ரீம்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் கோக்னட் ஆயில் வந்து ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆகாது அண்ட் டேமேஜ் ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்பவே நல்லது.
கண்டிப்பாக வாழைப்பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னர் ஹெல்த்துக்கும் நல்லது, அண்ட் ஸ்கின்லையும் நம்ம வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே போல் உங்களோட ரிசல்ட்ஸை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு அடிஷ்னல் டிப், நான் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஏற்ற மாதிரி நான் ஒரு பாத் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோ வந்து 250,000 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டிருந்தா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு புது வீடியோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.